சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பாருங்கள் பார்த்தீங்கன்னா, பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. எனக்கு யார் யாருக்கெலாம் வெறும் இந்த கேம் தெரியுமோ அவங்களாம் இந்த வீடியோ பார்க்க வேணாம், தெரியாதவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். இந்த கேமோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு கண்டிப்பாக தரேன், பண்ணுங்கள். எல்லாம் அப்படியே கூகுளில் போய் உடனே முடியும். ஸோ நாங்கள் இந்த கேமை பற்றி நம்ம எப்படிலாம் விளாட்றதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நிறைய மோட்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணலாம், எம்ஓடின்னு கடைசியில் இருக்குது. இது என்ன நமக்கே தெரியல. ஓகே, அப்புறம் டிரைவர், அப்புறம் இது இந்த யாரெல்லாம் நமக்கு யார் எந்தெந்த டிரைவர் எல்லோரும் காசு தான். இப்போ வேறு எவ்வளோ காசு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா, பிஆர் வந்து 29 lakhs கிட்டே இருக்குது. இங்கே வந்து நிறைய இருக்கும் போல இருக்கே எல்லாம். இது இது ஒரு டிரைவர். இப்போ நம்ம எப்போ எந்த டிரைவரே வச்சு ஓட்டிப்போம், கேர்ள் டிரைவர். சரி வாங்க, இது வந்து டிரைவர். அடுத்து ஷாப்பு, ஷாப் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸுக்கானது போல இருக்குது. இது வந்து இதை நம்ம ஏற்கனவே வாங்கிட்டோம். அடுத்து இது ஒரு பஸ்ஸு. வா, இந்த பஸ் நல்லாயிருக்குல்ல கலரு. அடுத்து இது நிறைய பஸ் இருக்குது. டபுள் டக்கர் பஸ் தானே? ஆமாம், இது டபுள் டக்கர் பஸ்ஸு. இது மேலே எப்படி தான் ஏறுவானு எனக்கு எதிர்ப்பு தெரியவே தெரியாது. இங்கே இங்கே இருக்குது, இங்கே இருக்குது ஸ்டெப்பு ஹைட் பண்ணுவேன். அதான் இங்கே அடுத்த தான் அந்த டிரைவர் பக்கத்தில். அது ஒரு பஸ்ஸு, கச்சமான பஸ் இருக்கணும். அதில் ஓகே, நம்ம அந்த பஸ்ஸே வச்சு ஓட்டிப்போம். அடுத்து ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஆஃபர் மாதிரி போட்டிருக்கு. இது வந்து இது போல் இருக்கு, நம்ம பஸ்ஸுக்கான பாட்ச்சு. அது நம்மளுக்கு பெயிண்ட்டு. இது என்ன, இது என்னன்னே தெரியல. அடுத்து சவுண்டு, இது வேணாம். 69 போட்டிருக்கு. என்ன இது பஸ்ஸு ஜூமு, இது எனக்கு ஒன்றுமே புரியல. இது நடப்போங்க, எல்லாம் என்னென்ன புரியல. அடுத்து சரி ஓகே, இதுதான் வேணாம், வெளில வந்துடுவோம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லேட்டர் லேட்டர் எக்ஸிட் பண்ணோம். அப்புறம் மல்டிப்ளேயர் போட்டு பார்ப்போம். மல்டிப்ளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி ஆன்லைன் வரது நினைக்கிறேன். அது ஓகே பண்ணால் அந்த 40,000 ருபீஸ் 40,000 எடுக்க போல இருக்குது பேமெண்ட். நம்ம ஆர்பி அந்த ருபீஸ் வந்து அடங்க போல இருக்குது. கேன்சல் போட்டுப்போம். அடுத்து கெரர் மோடு, இது என்ன இது, மார்னிங் யூஆர் நன்விஷன் கிரியேட்டட். காசு போச்சு. ஓகே, ஃப்ரீ மோடே நம்ம போய்டுவோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேப் இருக்கும். இங்கே இங்கேருந்து இங்கே போட்டுக்கலாம் இப்படி ஒரு மேப்பு. அப்புறம் இங்கேருந்து என்ன, அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த இடத்த கேன்சல் பண்ணிடணும். ஹைட் பண்ணுங்க, ரீஸ்டார்ட் போட்டு அப்புறம் இங்கேருந்து இப்படி இதெல்லாம் கேன்சல் பண்ணணும். இப்போ நான் வந்து இப்போ பண்ண மாட்டேன். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு இப்போதைக்கு பாருங்கள், நம்ம அப்புறமா ஆகிடலாம். ஓகே, இங்கேருந்து இதே போட்டு போகிறேன். அது என்ன, வெயிட் பண்ணுங்கள். ஜம்பி, அப்புறம் இங்கேருந்து அப்புறம் இந்த இடத்த எடுத்துக்கலாம். சரி, ஜம்பியில் இருந்து வந்தேன் இந்த இடத்த. ஓ, சுற்றிட்டு போகிற மாதிரி போட்டுருப்பா ரூட்டு. இப்பா அடுத்து நான் உள்ளே போய்ட்டு, நான் உள்ளே போய்ட்டு என்னென்னலாம் இருக்குன்னு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வரப்போகிறோம். எனக்கு என்னென்னு தெரியல, கொஞ்சம் லோட் ஆகுது. முக்கியமான விஷயம், நீங்கள் சேனல் பிடிச்சாதீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க அந்த பெல்லை விளையாட பண்ணுங்கள். நம்ம சேனலில் சொல்லியிருப்போம் மேக்கிங் கிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கேம் எப்படி வரணும்னு சொல்லிடுறோம். ஃபஸ்ட்டு இந்த கேம் எப்படி எப்படிலாம் நல்லாயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்னு போடுறது. டினா இது ஃப்ரண்ட்டு, அப்புறம் இது வந்து பேக்கு, அப்புறம் ஆர் ஆர்னா ரிவர்ஸு, அப்புறம் இது வந்து பிரேக்கு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீடோ மீட்டர் தான். இதுதான் ஸ்பீடோ மீட்டர், எப்படி போல இருக்கும் ஃபேமிலி. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் மாதிரி போடணும், எப்படி பேசஞ்சர் ஏற்றிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல், பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா 67 liters தான் இருக்குது. அடுத்து எவ்வளோ காசு நம்ம கிட்ட, அப்புறம் வந்து ஆக்சிலேட்டர்ஸ், டயர் அந்த லெஃப்ட் ரேட்டு, இது ஒரு 6 டயர் இருக்குல்ல ஆக்சி எடுக்கலாம். இது இது ஒரு 6, அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இது ஒரு இண்டிகேட்டர், இது ஒரு இண்டிகேட்டர். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து டேஞ்சர் லைட்டு. அடுத்து இது வந்து ஃப்ரண்ட் லைட். இது என்ன தெரியல, கேமரா மூவ் ஆக மாட்டேங்குது. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா எடுக்கிறது.
அப்புறம் இந்த ஃபோர் கேமரான்னு இருக்குல்ல, இது போய்ட்டு ஃபஸ்ட்டு கேமரா செகண்ட் கேமரா நம்ம இதை எடுத்து அது என்ன வச்சு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர். அப்படியே வந்து வைப்பர் நான் இங்கே நிறுத்தி கொஞ்சம் சொல்லிடுறேன். வந்து பார்த்திங்கன்னா நார்மல் வைப்பர், ரெட் வைப்பர் வந்து அப்படியே நிறுத்தி நிறுத்தி பட்டு போட்டு வரும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த பிளிங்க் லைட் மாதிரி. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் மாதிரி போட்டுருக்கலாம். இது இது எடுத்துக்கிட்டால் இது எடுத்துகிட்டா இது வந்து பவர் பிரேக் மாதிரி வண்டி மூவ் ஆகாது, இதை போட்டால் தான் வண்டி மூவ் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ஏறும்போது இது டோரை திறக்கணும். அப்புறம் இதை பார்த்திங்கன்னா டோர் திறக்குதாவா, அப்புறம் அதை அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். அது பண்ணுவோம், டோர் ஓப்பனில் இருக்கா, ஆ அப்புறம் போட்டால் க்ளோஸ் ஆகும். இப்போ வந்து மழை பெய்யுதா, நான் இந்த ரெட் வேர் போடுறேன், ரெட் வேர் போட்டால் விட்டு விட்டு வரும். அது இப்போ நம்ம போகலாம். பேசஞ்சர்ஸ் ஏறத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா காய்ஸ், நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை நடந்துகிட்ருக்கு பாத்ரூமில், அதனால தான் கொஞ்சம் சத்தமாக இருக்கும். இந்த ஸ்டார் மாதிரி போட்டுருக்கலாம் வந்து ஒரு செக் பாயிண்ட்னு நினைக்கிறேன். ஸ்டார் மாதிரி போட்டிருக்கிறது தான் அது இவ்வளோ பெருசாக இருக்குது, செக் போஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இங்கே எப்படி ரூட்டு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே ஒரு மேப் மாதிரி இருக்குதுங்க, இதுதான் ரூட்டு. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறதா ரூட்டு, அப்புறம் டேஞ்சர் ரூட்டு, அதே சொன்ன இண்டிகேட்டர்ஸ். அதனால இந்த கேம் வந்து நிஜமானே வேறு லெவல் கேம் தான். பேசஞ்சர்ஸ் ஸ்டாப் வந்து ரிட்டர்னில் காட்டணும். இந்த மாதிரி செக் போஸ்ட்டுலாம் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார் மாதிரி கட்டினா வந்து அது என்ன சுத்தி நிஜமான சொல்கிறேன். இது ஒரு வேற லெவலான கேம். அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா சாங் மாதிரி இருக்கலாம், இதெல்லாம் வந்து மியூசிக் மியூசிக் எல்லாம் போட்டுக்கலாம். பேசஞ்சர்ஸ் மூலமாக இருக்கிறாங்க, அங்கே போய்ட்டு நின்றுட்டு நீங்கள் இந்த டோர் மாதிரி இருக்கிறத ஓப்பன் பண்ணி அதனால இந்த ரூட்டில் வந்து பேசஞ்சர்ஸ் காசு எடுக்கும் ருபீஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ போட்டால் 2000 எடுக்கும். ஃபுல் டேங்க் போட்டால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 63 தானே இருந்துச்சு. நம்ம ஃபுல் டேங்கே போட்டுப்போம், யூஸ் மணின்னு போட்டால் அவ்வளோ நம்ம மணி போயிடும். அப்புறம் வந்து இவ்வளோ பேசுது நம்ம போட்ட காசுக்கு வந்து எவ்வளோ hati-hati di jalan. Ah, nah ya. Tapi yang besar ni macam tu. Yang kencang lah, lah yang kencang. Oh, polis kari dia. Ah, ni tu traffic jam bandar ni. Oh, polis kari ni macam. Nanti kat sini lah, yang mana mesti tertipulah orang macam. சும்மா வாக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஹைக் பண்ணுவோம், நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போயிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மேப் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகுதா, ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் தாண்டிட்டதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம ஓட்ட தேவையில்ல, அதுவே தானாக போய்க்கும். தானாக போய்க்கோன்னா நம்ம பார்த்திங்கன்னா இந்த இது ஆர்எஃப்எஸ் ரியல் ஃபைட் சிமுலேட்டர் அந்த மாதிரி கிடையாது. பார்த்திங்கன்னா ஒரு ஊர்லேருந்து வேறு ஒரு இடத்துக்கு போயிடும். ஓகே காய்ஸ், வெயிட் பண்ணுங்கள், காய்ஸ் வெயிட் பண்ணுங்கள்.
ஓ சீக்கிரமாக வர மாட்டேங்குது. என்னாச்சு அக்கா வந்துருச்சா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரியல் ஃப்ளைட்ஸ் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி தான் கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஊர்லேருந்து ஒரு இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா மேப் முடியும் போது அதோடையே அது முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் அதுவே போகாது. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து லேண்டிங் பண்ணும்போது நம்ம எதனா பேசஞ்சர்ஸ் எதனா ஏறும்போது மட்டும்தான் அவங்களுக்கு பார்க்கலாம், அப்போ இதுக்கு போகணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து செக் போஸ்ட் வந்தாச்சு, வெயிட் பண்ணுங்க நம்ம இது ஓகே கொடுத்துட்டு வரலாம். ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த செக் போஸ்ட் வரப்போகுது. என்னன்னு தெரியல, ரொம்ப நேரமாக போகுது இந்த கேமோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அதான் நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நேரம் போகுது. சரி ஓகே இப்போ அடுத்தல ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த செக் போஸ்ட் வந்துருச்சு, நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம், ரொம்ப நேரம் இழுக்குது. ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேருந்து இது பண்ணுமோ அந்த அந்த ஊருக்கு வந்தாச்சு, அதாவது ஏதாவது ஒரு போர்டு இன்னும் கொந்தூர் தான் உள்ளே போனால் வந்துடும், நம்ம உள்ளே போய்ட்டுனே பார்க்கலாம். ஓகே காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தெரியுது, இது உள்ளே போகலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் இது நம்ம பஸ் ஸ்டாண்ட் தான், பஸ் ஸ்டாண்ட் தான் உள்ளேருந்து பஸ் சவாச்சிடும். ஐயோ இன்னும் இது சவடமாக பஸ் ஏச்சு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் போதான்ண்ணே. ஆனால் இந்த கேமு விளாடணுன்னா நிஜமானே சொல்கிறேன், பொறுமை இருக்கிறவங்க விளாடணும், ஏன்னா அவ்வளோ நேரம் எழுதுது. ஆனால் இந்த கேம் பொறுமை இருக்கிறவங்க மட்டும்தான் விளாடணும்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை, யார் வேணாலும் விளாட்லாம். ஆனால் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, சின்ன இடமா எடுத்து விளாடுங்க, ஏன்னா அப்போ தான் ரொம்ப எனக்கு இது ஓட்டுறதுக்கு எப்படி விருப்பாக இருக்குன்னா சொல்லவே முடியாது, அவ்வளோ விருப்பாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் தெரியுது, அங்கே அங்கே இங்கே தான் இங்கே தான் இங்கே தான் அதை முச்சாட்சா என்னன்னு தெரியல, வெயிட் பண்ணுங்கள். நம்ம ஆனால் பிரேக் போட்டு நம்ம கேமராவை ஜூம் பண்ணி பார்த்துப்பா என்ன தான் நடக்குதுன்னு. இது டஃப்பான கேம்லாம் இல்லைங்க, ஈஸியான கேம் தான். என்ன ஒன்று லாங் ரூட் எடுக்காமல் ஷார்ட் ரூட் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் பக்கத்துலேயே போயிட்டு போயிட்டு வரும். நான் சொன்னால என்னடா பேசஞ்சர்ஸே காட்டலன்னு நினைக்காதீங்க, அது வந்து நீங்கள் போகும்போதே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் வந்து மார்க் மாதிரி காட்டும் நிறைய, அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக பேசஞ்சர்ஸ் நிற்பாங்க, அந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக பிரேக் போட்டு அங்கே ஒரு டோர் சிம்பிள் மாதிரி இருந்துச்சுல்ல அதை கொடுத்து நின்னாலே போதும், உங்களுக்கு பேசஞ்சர்ஸ் ஏறிட்டாங்கன்னு என்னன்னு தெரியல. நீங்கள் கேமரா ஆனால் பெஸ்ட் ஐடியான்னா அந்த டாட் வந்து போயிடும், அது போகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அது போயிடுச்சுன்னா பேசஞ்சர்ஸ் ஏறிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படியே போனாலும் சின்ன இடமாவே எடுத்து ஓட்டுங்க, இது ரொம்ப டஃப். இந்த கேமோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க, அதை பார்த்தா போன நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் சொல்லியிருப்போம் கிட்ஸ் மேக்கிங் ரூம், அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணம் வீடியோலாம் டிலீட் ஆகிடுச்சு, நம்மளால் பண்ண முடியல அதனால தான். ஓகே அதனால என்ன நம்ம ஈஸியாக வேறுனா கூட நம்ம ரூம் டூர் எல்லாமே போடலாம், கே நம்ம நம்ம எதிர்க்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம் இந்த சேனலுக்காக கேம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். சரி ஓகே இதே மாதிரி வேறுனா சூப்பரான கேமோட பார்க்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில்.